ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடாமணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான வேலைகளை தான் செஞ்சேன். காலையிலேருந்து மதிய வரைக்கும் நான் செய்த வேலைகள் அண்ட் பூஜை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ரொம்ப மங்களகரமாக இருந்தது இந்த பூஜை வீடியோஸ் எல்லாமே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பெண்களுமே வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டை வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. ஏன்னா அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். காலையிலேருந்து மதிய வரைக்கும் நான் செய்த பூஜைகள்லாம் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, போன வாரம் வந்து அம்மனுக்கு வந்து அலங்கார பண்ணையிலே வந்து மொபைல் ஃபுல் ஸ்டோரேஜ் ஆகி நின்று போச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக அழகாக ரொம்ப அம்சமாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பூஜை வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா வாசல்லாம் தெளித்து முடிச்சிட்டோம். அப்படியே சூரிய பகவான் வந்து அப்படியே மேலே எழும்பி வந்துட்டுருக்குறாங்க மெதுவாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து முடித்ததுக்கப்புறம் வந்து வாசல் வந்து நல்லாவே ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்போதும் போல் காக்கா குருவிகளுக்கெல்லாம் வந்து அரிசி தண்ணி எல்லாம் வச்சுட்டு, அதுபோல் எறும்புகளுக்கும் வந்து அரிசி எல்லாம் வச்சுட்டு அப்படியே நான் வந்து வேலைகளை வந்து ஆரம்பித்தேன். எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு புண்ணியங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, உயிரில்லா வாயில்லாத ஜீவன்களுக்கெல்லாம் இப்படி நம்ம உணவு கொடுக்கலாம். இதை நான் எல்லா வீடியோலையும் காட்டுறேன், எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து காக்கா வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றத பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மனநிறைவாகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டு கிச்சன்லாம் நைட்டே வந்து கம்ப்ளீட்டாக துடைச்செல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் காலையில் வந்து மாக்கோள் அரிசி மாவுக்கோளை எப்போதும் நம்ம போடுறதான். அதுபோல் சிம்பிளாக வந்து இன்றைக்கி நான் போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால பெரும்பாலும் வந்து தாமரக்கோளம் தான் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோளம் இருக்குது, அதுபடி நம்ம போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதை கூட நம்ம போட்டு விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மாக்கோளம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த அடுப்படி பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம மங்களகரமாக வச்சுக்கணுங்க. ஏன் அப்படின்னா அன்னலட்சுமி வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து தங்குவாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அன்னங்கிறது குறையவே குறையாது, எல்லாமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும். அதனால் எல்லாருமே வெள்ளி செவ்வாய்னா இப்படி வந்து அரிசி மாவு அரைச்சி இப்படி மாக்கோளம் போடுங்க. தினமும் அரைக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வச்சுட்டு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கூட அது பேஸ்ட் மாதிரி அரைச்சி காய வச்சு நான் போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் இப்போ பார்க்காதவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுப்புலலாம் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து உப்பு ஜாடிக்கு முன்னாடி இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன். நம்ம வீட்டு கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியூண்டு கிச்சன் தான், ஆனால் பார்த்திங்கன்னா அதையே வந்து நீட்டாக மங்களகரமாக எப்போதுமே வச்சுருப்பேன் நான். இப்போ உப்புஜாடிக்கு முன்னாடி கோலமெல்லாம் அழகாக போட்டு முடிச்சிட்டோம். அதுபோல் இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பி அப்படியே போட்டு விட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் டாப் ஃபுல்லாமே வந்து கோலமெல்லாம் போட்டுட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நாம் மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நான் இதில் வந்து ஸ்வஸ்திக் போட்டிருப்பேன். இப்போ அதெல்லாம் வந்து நைட்டே வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக துடைக்கிறப்பவே வந்து நீட்டாக எல்லாம் துடைச்சி விட்டுட்டேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் நான் வந்து புதுசாக வந்து ஸ்வஸ்திக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் அந்த அடுப்பில் எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து குங்குமமும் அப்படியே நான் வச்சு விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் எந்திரிச்சு காலையில் நேரத்தில் செஞ்சுட்டு பசங்கள் எல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லாமே நம்மளால் முடியுங்க. முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டாவே போதும். இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிக்கோங்க. நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி எந்திரிச்சு பழகிக்கோங்க. இனி வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து நேரத்திலே 5 மணிக்கு எந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சுருங்க. மதியம் வந்து கிச்சனில் நிற்காதீங்க, ஏன்னா வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கிச்சனில் நின்று பண்ணோம் அப்படின்னாவே இன்னும் ஹீட்டு தான் ஜாஸ்தி ஆகும்.
காலையில் நேரத்துலேயே வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு சாதம் கூட மதியத்துக்கு சூடாக வடிச்சுக்கலாம். அதனால் நேரத்தில் எந்திரிச்சிட்டு வேலைகளை முடிச்சுட்டு மதியத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிச்சனில் வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலவாசலில் வந்து அழகாக மஞ்சள் தடவி அதுக்கும் சைட்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலவாசல் வந்து எப்போதுமே நம்ம ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணுங்க. ஏன் அப்படின்னா இந்த நிலவாசல் தான் நம்மளுடைய வீட்டுக்கே வந்து உயிர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலவாசல் வந்து மங்களகரமாக நம்ம வச்சுக்கிறும்போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெட்ட சக்திகளை எல்லாமே அது வந்து வெளியே அனுப்பிடும், உள்ள வீட்டுக்குள்ளே விடாது. நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னாவே இந்த நிலவாசலை எப்போதுமே இது மாதிரி நல்ல மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த நிலவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் வந்து இருக்கிறதா சொல்லுவாங்க. நம்மளுடைய குலதெய்வம் நம்ம கூட தான் இருக்கும், அது இந்த நிலவாசலில் தான் தங்குறதா சொல்லுவாங்க. அதனால் எப்போதுமே மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக பூ வச்சு மங்களகரமாக வச்சுக்கோங்க. இது வெள்ளிக்கிழமை நீங்கள் இது மாதிரி போட்டிங்க அப்படின்னாவே வந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அது அப்படியே அழியாமல் தான் இருக்கும். நீங்கள் திங்கட்கிழமை வந்து வீடு துடைக்கிறப்போ இதெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையே அது போல் அழகாக மஞ்சள் தடவி மாக்கோளம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நிலவாசல்லாம் அழகாக வந்து அலங்காரம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் மாக்கோளம் போட்டுக்கிறேன். இந்த நிலவாசலை பார்க்குறப்போ பாருங்கள் எவ்வளோ மங்களகரமாக இருக்குதுன்னு. இப்படி நாம் எல்லாருமே வச்சுக்கோணுங்க, கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நான் வந்து பூ வச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்த பூக்களெல்லாம் இது வந்து காலையிலே வந்து அழகாக மலர்ந்து நிற்கிது, அதை பார்க்குறப்பவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இப்போது எவ்வளவோ பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போய் கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் வந்து இப்படி நம்ம செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறது அது நம்ம வீட்டுக்கே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் செஞ்சு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உப்பு ஜாடிக்கு முன்னாடி நான் வந்து இன்றைக்கி லக்ஷ்மி தாயாருக்கு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வெத்தில் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அட்சதை போட்டுட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஒரு பூ வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கிறேன். இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி தாயாரை நினச்சும் கூட நம்ம இந்த இடத்துல வந்து விளக்கு ஏற்றலாம். உப்பு ஜாடிக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உப்புங்கிறதே வந்து லக்ஷ்மி தாயாரை குறிக்கிறது தான். அவங்களுக்கு முன்னாடி இப்படி வந்து நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டு கிச்சனில் அதுவும் அடுப்படிக்கிட்ட ஏற்றிட்டு நம்ம பார்த்திங்கன்னா சாம்பிராணி அதுக்கெல்லாம் வந்து உப்புக்கு உப்பு ஜாடிக்கு அந்த தீபத்துக்கு நம்ம வச்சுருக்க அடுப்புக்கு அதுக்கு மேலே நம்ம போட்டிருக்க ஸ்வஸ்திக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நான் சாம்பிராணி காட்டிக்கிறேன். நம்மளுடைய பசியை போக்கி நம்மளுக்கு வந்து உயிரை கொடுக்குற இடமே வந்து இந்த ஒரு இடம் தாங்க. அதனால் நம்மளுக்கு அன்ன குறைபாடுங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல மணி பிளான்ட் செடி வச்சுருப்பேன். அந்த மணி பிளான்ட் செடிக்கும் வந்து சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே வந்து கீழேயும் அப்படியே சாம்பிராணி காட்டி வச்சுட்டு கொண்டே நான் வந்து அந்த தீபத்துக்கிட்ட வச்சிடுறேன். இதெல்லாம் நம்ம நேரத்துலேயே எந்திரிச்சு நம்ம வந்து 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடலாம், இல்லை அப்படின்னா கூட 4 மணிக்கும் கூட நம்ம எந்திரிச்சு இந்த வேலைகள்லாம் செஞ்சிடலாம். இதனால் நம்ம வீட்டில் தூங்கிட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கவெல்லாம் வேண்டாம். அவங்க நல்லா தூங்கட்டும், நம்ம யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்மளுடைய வேலைகளை நம்ம வந்து மனதார செய்யலாங்க. அவங்க எந்திரிச்சு வர்றதுக்குள்ளேயுமே நம்ம சமையலையும் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்மளும் ஃப்ரீ ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூஜையை முடிச்சுட்டு இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அன்றைக்கி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. முருகப்பெருமானே வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்ததாக அவ்வளோ தெய்வீகமாக இருந்தது. இதோடய ஃபுல் வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் நான் இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத காட்டிருக்க வேண்டியதாக இதில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வேல் நான் எங்கே வாங்கினேன், இதோட அளவு என்ன, இதோட ரேட்டு, இது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதோடய லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி
வாங்கிக்கோங்க. இந்த வேல் வாங்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஹாலில் வந்து முன்னாடி நம்ம தலைவாசலை பார்த்தது மாதிரி வைங்க. நம்மளுக்கு வரக்கூடிய கெட்ட சக்திகளை எல்லாமே இந்த வேல் வந்து துரத்தி அடிச்சிருவாங்க. கண்டிப்பாக அதை நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா வேல் கொண்டு காப்பார் எம்பெருமான் முருகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம குடும்பத்தை வந்து வேல் கொண்டு காக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேல் வாங்கி நான் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன். அந்த வேல் பூச்சை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு பத்தி சாம்பிராணி மட்டும் காட்டி முடிச்சுட்டு வந்து எடுத்து அதுக்கப்புறம் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்குமே நம்ம வச்சுருந்த அந்த தீபம் அப்படியே எரிஞ்சிகிட்டே இருக்குது. அதை உள்ளே வந்து பார்க்குறப்ப ஒவ்வொரு டைமே அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. அப்படியே தெய்வீகமாக இருந்தது கிச்சனே. இப்போ பால் காய்ச்சி முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி கிரேவியும் செஞ்சுருந்தேன். நம்ம ஒவ்வொரு வேலைகளையுமே பிளான் பண்ணிவிட்டு இந்த டைத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சோம்னாவே நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காதுங்க. நம்ம வாட்டுக்கு மெதுவாக பொறுமையாக நம்ம வாட்டு வேலைகளை செஞ்சிட்ருக்கலாம். இப்போ வந்து அப்படியே வந்து சப்பாத்தி போட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அவங்கள எல்லாரையும் வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை வேலைகளை ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம இந்த வேலைகள்லாம் செய்கிறப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம கரெக்டாக எல்லாமே வந்து செஞ்சிருவோங்க. நம்ம இதிலே வந்து ஃபுல் டே இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக அந்தந்த டயத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்துட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சிட்ருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஃபன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நானுமே சாப்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மணி 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூல் எடுத்து வச்சு அதில் ஒரு சிகப்பு துணி போட்டுட்டு இந்த க்ரீன் கலர் மேட்டு போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டூலை வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் சிலையை வச்சு இன்றைக்கி அலங்காரம் பண்ணி அழகாக பூஜைகள் செய்ய போகிறேன். இப்போ அதுக்காக முன்னாடி வந்து மாக்கோளம் போட்டுக்கிறேன். இதை முன்னாடி இப்போ போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா இது வந்து காஞ்சிரும். சிம்பிளாக ஒரு கோலம் முன்னாடி வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், மனதுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஏன்னா போன டைமே பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் வந்து வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் பாதி வரைக்கும் தான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதாவது மொபைல் வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் ஆகி அப்படியே நின்றுச்சு, நான் அதை கவனிக்கலை. வீடியோ எடிட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தா பாதி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பரவாயில்ல சிஸ்டர் விடுங்க, அடுத்த டைம் நல்லா வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அமைஞ்சிருந்ததுங்க. அந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு செஞ்ச அலங்காரம் ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. இப்போ அம்மன் சிலையை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ஈரமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கோலம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து கழுவி எடுத்தாந்து வச்சுட்டேன். அது அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து லைட்டாக காஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு பிருவம்லாம் அழகாக வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண் வைக்கிறதுக்காக திருநீரில் வந்து கண் வைக்கிறேன். எனக்கு இது மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒவ்வொரு சிலைகளையுமே எடுத்து இப்படி அலங்காரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு வந்து மன அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். பூஜைகள் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சிலைகளையும் வச்சு அலங்காரம் பண்ணுறது இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இந்த அம்மனுடைய அலங்காரமெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் வந்து அலங்காரம் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கிரீடம், அதாவது நாகம் வந்து படம் எடுத்த மாதிரி அந்த கிரீடம் இருக்கும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன்.
பலகாரம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் அப்படியே பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படியே தத்ரூபமாக வந்து கருமாரியம்மன் நம்ம வீட்டில் இருந்தது மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே பாருங்கள் அம்மனுடைய அலங்காரம் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்படியே தத்ரூபமாக வந்து அம்மன் வந்திருக்க மாதிரி இருக்குல்ல. எனக்கு பார்த்தோம் அப்படின்னா பண்ணாரியம்மன் முகம்தான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுதுங்க. ஏன்னா வந்து நாங்கள் பண்ணாரியம்மனை தான் அடிக்கடி பார்த்துட்ருக்குறோம். அதனால் வந்து அவங்களுடைய முகம் வந்து என் கண்ணுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடி என் கையில் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் அலங்காரம் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு பூஜை பண்ணுற இடத்துல கொஞ்சம் அப்படியே நான் பச்சரிசி போட்டு விட்டுக்கிறேன். இப்போ அம்மனை எடுத்துகிட்டு வந்து அந்த பச்சரிசி மேலே நம்ம அப்படியே உட்கார வச்சிடலாம். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வந்து அம்மனுக்கு நானே ரெடி பண்ணி போட்டது. இதோட வீடியோலாம் நம்மளுடைய சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து இந்த மல்லிகைப்பூ நம்ம வீட்டு செடியில் பூத்த பூவு. அதை வந்து அப்படியே மாலையாக கட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவுமே இப்போ நம்ம பறித்தோம் இல்லையா செடியில், அந்த பூவு நம்ம வீட்டில் பூத்த பூக்களை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல் அபிஷேகம் நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் செம்பருத்தி பூவெல்லாம் எடுத்தாந்து அப்படியே வந்து அவங்களுக்கு முன்னாடி நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதுபோல் அந்த ரோஸையும் வந்து நான் வந்து அம்மனுக்கு அப்படியே நான் வந்து சூடிக்கிறேன். இப்போ நிறைய உதிரிப்பூக்களை எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து அம்மன் பாதத்தில் அப்படியே போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷதை போட்டு விட்றேன். இப்போ நெய்வேத்தியமாக பழங்கள், மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு எல்லாம் கொண்டாந்து நான் வச்சுக்கிறேன். தண்ணி வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சம் பூ போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு தீபம் ஏற்றணும் இல்லையா, அதுக்காக ஒரு தட்டு, சின்ன தட்டு எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் அக்ஷதை போட்டுட்டு கொண்டாந்து வச்சுக்கிறேன். இப்போ நல்ல பெரிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டேங்க. இது ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல் டே அம்மனுக்கு முன்னாடி எரியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பெரிய விளக்கை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்குக்கு ஒரு பூ வச்சுட்டு அப்படியே வந்து தீபத்தை ஏற்ற ஆரம்பிக்கலாம். இந்த மண் விளக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏற்றுனது, நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிகிட்டே இருந்ததுங்க. நைட்டு தூங்க போகிறப்ப தான் 10:30 தான் இதை வந்து நான் வந்து மலை ஏற்றிட்டு போய் தூங்கினேன். அது வரைக்கும் அது அம்மனுக்கு முன்னாடி அப்படியே அழகாக தெய்வீகமாக இருந்தது வீடு பார்க்குறக்கே. இப்போ நம்ம வந்து பூஜைகள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இது தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சிலையை பார்த்தோன்னே அப்படியே நேராக நம்ம முன்னாடி வந்து அந்த தெய்வம் வந்து உட்காந்துருக்க மாதிரியே இருந்ததுங்க. அப்படியே அதை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ வந்து பத்தி காட்டிக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி காட்டிக்கிறேன். அதுபோல் நெய்வேத்தியத்துக்கும் அப்படியே வந்து சாம்பிராணி காட்டிட்டு தீபத்துக்கும் அப்படியே சாம்பிராணி காட்டிக்கலாம். அதை கொண்டுட்டு போய் வெளியிலையும் நம்ம நிலவாசலுக்கும் அப்படியே காட்டி விடுங்க. வெளியில் இயற்கையை பார்த்தும் காட்டுங்க. முன்னாடி நான் வச்சுருக்க மணி பிளான்ட் செடிக்கும் அப்படியே நான் காட்டி விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூடை ஏற்றிக்கிறேன். இந்த கற்பூர ஒளியில் அம்மாவுடைய முகத்தில் அவ்வளவு அருள் தெரிஞ்சது. அது எனக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை உங்களுக்கும் தெரியுதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மனுக்கு கற்பூரம் காட்டி முடித்தது ஒன்று, நெய்வேத்தியத்துக்கு தீபத்துக்கெல்லாம் கற்பூரம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தீபம் காட்டிக்கிறேன். இந்த தீப ஒளியில் அம்மாவுடைய முகத்தை வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்களும் மனதார உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து இந்த அம்மாக்கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும், நீங்கள் தொட்டது எல்லாமே துளங்கும், உங்கள் வாழ்க்கை எல்லாமே வெற்றி படியை நோக்கி போயிட்டே இருக்கணும் நானும் மனதார வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கும் காட்டிட்டு அப்படியே தீபத்துக்கும் காட்டி விட்டுறேன். இப்போ அப்படியே நான் வந்து மனதார உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நான் வந்து அப்படியே வேண்டிக்கிறேன், எனக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன். இந்த அம்பிகை வந்து எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும், எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்கணும்னு நானும் மனதார வேண்டி இந்த பூஜையை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மதிய வரைக்கும் நான் செஞ்ச வேலைகள் பூஜைகள் இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுடைய அபிஷேகமும் என்னோடய வேலைகளையும் நான் உங்களுக்கு விலாகாக கொடுத்துட்ருக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை வந்து எனக்கு கொண்டு வந்துட்டே இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய லைக்கு, உங்களுடைய சப்ஸ்கிரைபு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாருமே செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.